ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். சில வருடங்களுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய ஒரு டிரைவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் வாழ்க்கையில் எதையுமே கேட்கவே மாட்டாங்க, எதை மீது நம்பிக்கை இருக்கவே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போது வாழ்க்கையில் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு எப்போதுமே நம்பிக்கைன்னு சொல்கிறது அந்த சம்பவத்தை தான், அந்த சம்பவம் நடந்தால் தான் ஒரு மனுஷன் நம்புகிறான். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதிப்புமிக்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் தட்டிட்டு போங்க. சரியாக சொல்லணும்னா ஒரு 2 வருஷம் இருக்குங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டார். அவர் வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்துல ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்ருக்காருங்க. ஏன்னா அவர் இப்போவும் கரண்ட்டில் வேலையில் இருக்கிறதுனால அவருடைய பேர், அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இல்லை. அவர் நம்ம சேனலை பார்த்துட்டு தொடர்பு கொண்டு அடிக்கடி கூப்பிட்டு பேசுவார். சார், நீங்கள் ஆவிகளை பற்றியெல்லாம் சொல்கிறீங்க, என்ன சார், நானும் வந்து சவாரியெல்லாம் ஓட்டுறேன், இறந்து போனவங்களையும் ஓட்டுறேன், இறக்க போகக்கூடியவங்களையும் நான் முயற்சி பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறேன். எனக்கெல்லாம் எந்த ஆவியெல்லாம் ஒன்றும் வந்ததில்லை சார், ஏ சார் இப்படி போட்டு விடான்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பார். அப்போது அவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் கிண்டல் பண்ணுறதுக்காகவும் சோதனை பண்ணுறதுக்காகவும் கேலி பண்ணுறவங்களுக்காகவும் ஒரு மாதிரி எகத்தாளமாக யோசிக்கிறது அளவுக்கும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் சொன்னேன் சார், நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் இனி தெரிஞ்சுக்கலன்னு. ஒரு நாள் இரவு நான் என்எஸ்ஆர் ரோட்டில் ஒரு வேலை விஷயமாக வேகமாக போயிட்டுருந்தேன், ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தார். திரும்ப 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 ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தார். நான் ஓரமாக நிப்பாட்டிட்டு பார்த்தா இவர், சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சார், நான் இப்போ பிரியாணி வாங்கியிருக்கேன் சார். சரி சார், அதுக்காக இவ்வளோ வாட்டி அடித்து சொன்னீங்க சார். இப்போது என்னோடய வண்டியில் இறந்து போன ஒருத்தருடைய பாடி இருக்குது, அதை நான் திருச்சி வரைக்கும் கொண்டு போகணும். நான் பிரியாணி, ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஸ்டார் பிரியாணி வாங்கி வச்சுருக்கேன், மட்டன் பிரியாணி. அவங்க ஃபேமிலியும் உள்ளே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் ஏன்னா செத்து போன அந்த ஆளுக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்குமாம்மா, நான் அந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிற இந்த செத்து போன அந்த பெரியவருடைய ஆவி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு ஏன் கேட்குறாரு. அப்போ உடனே பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது, சரி ரைட்டு சார், இப்போ போயிட்டுருக்கக்கூடிய லக்னத்துக்கு மாந்தி பார்க்குது, உண்மை தான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், உள்ள பாடியோடு தான் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னு அது உண்மை தான், நான் இல்லைன்னு மறுக்கலை, நீங்கள் சும்மா ஒன்றும் சொல்லலை. மனுஷங்க வந்து பொய் சொல்லலாம், கிரகங்கள் பொய் சொல்லாது. சார், உங்களுடைய டயரு வந்து பஞ்சராக போகுது, உங்களுக்கு வலது, உங்களுடைய காது வலது காதும் வலது கண்ணும் அடிபட போகுது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு. அப்படி ஒரு நக்கலான ஒரு சிரிப்புங்க நண்பர்களே, நக்கலான சிரிப்பு. வாட்ஸ்அப்பில் போட்டுகிட்டே இருக்கார், சார் நான் இப்போ கிளம்பிட்டேன் சார், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கிட்டே இருக்கார். ஃபோட்டோ எடுத்து எடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்கார். இன்றைக்கி என்னடா இப்படி ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது, என்னடா அப்படின்னு பார்த்தா, சரி இது விதி, புரியாத மனுஷங்கிட்ட பேசி என்ன நான் புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அவனுக்கு நடந்தது அவனுக்கு குத்துனாதான் ஊசியோட வழி தெரியும். நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் பேசாமல் இருந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும் ஒரு கிரகம் இனி ஒரு 1.5 மணி நேரத்தில் போய் அந்த மாந்தியை தொடப்போகுது, கரெக்டாக அந்த 1.5 மணி நேரத்துக்கு மட்டும் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் போட மாட்டான் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 12:00 to 12:30 நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரகம் இருக்குங்க. அது ஏன் நான் வெளியே சொல்லலைன்னா, நிறைய பேர் அந்த மாதிரி வந்தால் நம்மளுக்கு நடக்குமான்லாம் யோசிப்பாங்க, அதனால தான் சொல்லலை. அந்த கிரகம் 1.5 மணி நேரத்தில் அந்த பாகையில் போய் டச் பண்ண போகுது, கரெக்டாக 12 to 12:30 நடக்க போதுங்க. 11:52 வரைக்கும் மெசேஜ் போட்டிருந்தது, அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே வரலை, நானும் ஒன்றும் கூப்பிடவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சம்பவம் நடக்கும்ட்டு. ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமே நான் எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன், நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
சிக்னல் இருந்தால் நான் ஏன் சிக்னலில் நிற்கிறேன், இன்றைக்கி ஏன் இந்த உணவு நான் சாப்பிட்றேன், இன்றைக்கி ஏன் இவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இன்றைக்கி ஏன் இவங்க இந்த சம்பவம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க, இது எல்லாமே ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது வகையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த 12:00 to 12:30 அவர் ஃபோனை காணோம், ஆன்லைனில் வரவே இல்லை. அந்த 11:52 பிறகு அவர் வர்றவே கிடையாது. சரியாக ஒரு 4 மணிக்கு கூப்பிட்றாருங்க. கட்டு போட்டுட்டு முகம் வந்து ஒரு கண் ஒரு பக்கம் கட்டை போட்டு காதில் அப்படியே வலி வேதனையோடு, அது வரைக்கும் கேலி பண்ணிட்டு இருந்தாலும் சாமின்னு சொல்ல ஆரம்பித்தார். சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுங்க சாமி, நான் சொன்னதுதான் நடக்கலை, நடக்க போகிறத முன்னாடியே சொன்னேன், இது இந்த ஆவிதா பண்ணிச்சா, ஆவிதா பண்ணிச்சு. இறந்து போனவர்களை நீங்கள் கேலி செய்யக்கூடாதுங்க. இறந்து போனவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள். இறைவன் கருவறையில் இருக்கக்கூடிய ஒரு புனிதத்தன்மை இறந்து போன ஒரு நபருடைய பாடிக்கு இருக்குது. ஏன்னா இறந்து போன டெட் பாடினா மாந்தின்னு அர்த்தம், புரியுதுங்களா அப்படின்னு அவருக்கு சொன்னேன். நீங்கள் மாந்தி ஹிந்தியெல்லாம் ஒன்றும் சொல்கிறீங்க சாமி, எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்னோடய காசு சேர்த்து வச்சுருக்கேன், அது அந்த பெரியவரை அடக்கம் பண்ணுறதுக்கு அந்த குடும்பத்துக்கு நான் கொடுத்துட்டு வந்தேன், நான் ஆம்புலன்ஸ் வாடகை கூட வாங்கலை சாமி அப்படின்ட்டு திரும்ப வந்தார். ஒரு மாதமாக என்கிட்ட ரொம்ப கேலியாக பேசினவர் அன்னைக்கு அந்த இரவோட அவர் நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி, நம்மளை சுற்றி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு உணர ஆரம்பித்தார். அவர் ஆவியெல்லாம் ஒன்றும் கண்ணில் பார்க்கல, புரியுதுங்களா? ஆனால் அந்த சம்பவம் அவரை மாற்றுச்சுன்னு நான் சொல்ல வரேன். இந்த சேனல் பார்க்குறவங்க நான் சொல்கிறது சில பேர் கதையாக கூட தெரியலாம், இருந்துட்டு போட்டோம், நடந்த விஷயத்த நான் அப்படியே சொல்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்த சேனலில் சொல்ல தான் போகிறேன். யாரையுமே எப்போவுமே சாதாரணமாக இடம் போடக்கூடாது. ரோட்டில் ஏதாவது ஒரு இறந்து போனவர்களுடைய ஊர்வலமாக பாடியோ போச்சுன்னா எந்திரிச்சு நின்று மரியாதை செய்யுங்க. அதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஒரு மனுஷன் வாழும் போது எவ்வளோ அட்டுழியம் வேணாம் பண்ணட்டும், எவ்வளோ கெட்டவனாக பண்ணிட்டு போட்டோம், ஆனால் இறப்புன்னு சொல்கிறது இறைவன் கொடுக்கறது, அதுக்கு நம்ம என்றைக்கும் மரியாதை கொடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த சேனலில் இப்போது இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, ஒன்றும் இல்லை, இன்னையிலேருந்து நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு இறப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு படமோ பிக்சரோ உங்கள் சுற்று வட்டாரத்திலோ ஏதோ ஒன்று வரும், புரியுதுங்களா? அப்படி சில பேருக்கு வரும், அப்படி வரும்போது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதே மாதிரி தட்டில் வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க, தட்டு இருக்கு இல்லைங்களா, கையில் தட்டை வச்சுட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு இந்த வீடியோவை நீங்கள் கேட்பீங்க, இல்லை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வீடியோவை கேட்பீங்க. இந்த சம்பவம் நடக்கும். பிரபஞ்சம் இன்றைக்கி நம்மளுக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்கு, அதில் இது ஒன்று ரெண்டு விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் வந்து இப்போ கூட பார்த்தா வணக்கம் சொல்கிறார், அவ்வளோ அப்பா சாமி போதுண்டா சாமி அப்படின்பார். எப்போதுமே ஒரு சில சம்பவங்கள் தான் நம்மளை மாற்றுது, அதை நம்ம என்றைக்கும் புரிஞ்சுக்கணும். வர 13ஆம் தேதி நம்ம சத்குரு கதிரேசன் ஐயா அறக்கட்டளை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நடக்குது, எல்லோரும் அவசியம் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கோங்க. கதிரேசன் ஐயாவுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெறணும். நம்ம எல்லோரும் தினந்தோறும் போற்ற வேண்டியக்கூடிய ஒரு மகாநபர் கதிரேசன் ஐயா. குருவடி சரணம், திருவடி சரணம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குருநாதர் கதிரேசன் ஐயாவுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ந்து பேசும் நிறைய விஷயங்களை பற்றி. வணக்கம்.